இந்த ஏத்திகாப் இருக்கவில்லை என்றால் அந்த முஹல்லாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரின் மீதும் இந்த ஏத்திகாப் என்ற சுன்னத்தை முஅக்கதாவை விட்ட குற்றம் கிடைக்கும் என்பதாக நமக்கு எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே மதீனாவுக்கு வந்து நோன்பு எப்போ கடமையாக்கப்பட்டதோ அந்த வருடம் முதல் ஒரு வருடம் கூட ஏத்திகாஃபை விட்டதே கிடையாது. இதன் மூலமாக இந்த ஏத்திகாஃப் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஹிஜ்ரி 10வது வருஷம் மட்டும் 20 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திய அதாவது நடுப்பத்தும் அதற்கு அடுத்து கடைசி பத்தும் ஆக மொத்தம் 20 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் வீணான விவாதங்களிலே ஈடுபடக்கூடாது. இருக்கக்கூடியவங்க பல வகையான கொள்கை உள்ளவங்களா இருக்கலாம், அவங்கவுங்க கொள்கையை அவங்கவுங்க வச்சுக்கிறணும். என்ன நமக்கு இங்கே சுன்னத் வல் ஜமாத் கொள்கையின் அடிப்படையில் சொல்லி கொடுக்கப்படுகிறதோ கேட்க பிரியப்பட்டா கேட்கணும், இல்லைன்னு சொன்னா பேசாம போயிடணும், இல்லாட்டி ஒதுங்கி இருந்துக்கிறோம். எங்களுக்கு இது பிடிக்கல, இப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்படிலாம் சொல்லக்கூடாது, இது இப்படிப்பட்ட கொள்கைக்கு உள்ளதுதான் இந்த முஹல்லா, இந்த பள்ளிவாசல். அதனால வீண் விவாதங்களிலே ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடக்கூடாது. தேவையற்ற கருத்துக்களை தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை பிறரிடத்திலே புகுத்துவது என்பது கூடாது, அவங்கவுங்க இஷ்டம். கண்ணியமானவர்களே, ஏத்திகாப் இருப்பது அல்லாஹுக்காக என்ற நிலையில் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவனை தொந்தரவு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இது மாதிரியான விஷயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுவது, அதிகமான நஃபிலான தொழுகைகளை தொழுவது, திக்ர்களிலே ஈடுபடுவது, நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வது, அந்த விஷயங்களிலே நம்முடைய உள்ளம் உடைந்து விடாத அளவுக்கு பார்த்து கொள்வது, இதெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏத்திகாப் இருக்கக்கூடிய நல்லவர்கள் இங்கே இந்த வலது பக்கமாக, அதாவது திரும்பி தொழும் போது இதுதான் வலது பக்கம், இந்த வலது பக்கமாக ஓரமாக இந்த 10 நாள் தங்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 2-3 நாள் இருக்கக்கூடியவங்களாம் இருக்கலாம், எல்லாருமே அதாவது தங்கக்கூடிய நேரத்தில் தங்கலாம், ஆனால் இந்த பகல் நேரங்களில் இடம் பத்தாது அப்படிங்கும்போது நம்ம இடத்த பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இது 10 நாள் தங்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம், தங்கலாம். தங்கும்போது தொழுகைக்காக வேண்டி மற்றவர்கள் வரக்கூடிய நேரம் வந்து விடுகிறது என்றால் அந்த படுக்கையை ஒதுக்குப்புறமாக சுருட்டி அழகான மரியாதையான முறையில், ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வீடு இது, இது அல்லாஹ்வுடைய வீடு, நம்ம வந்து அவனுக்கு விருந்தாளியாக இருக்கிறோம், அவனுக்கு எந்த வகையிலும் அவனுடைய இபாதத்துக்கு எந்த வகையிலும் தொந்தரவு கொடுக்காத வகையில், இடைஞ்சல் ஏற்படாத வகையில், தொழுகையாளிகளுடைய முகம் சுளிக்காத வகையில் நாம் சரியான முறையிலே பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். படுக்கக்கூடியவர்கள் நம்ம தான் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாச்சே, படுக்கையை விரிச்சு படுத்தா என்ன, படுக்கையை விரிக்காமல் படுத்தா என்னன்னு சொல்லிட்டு வெறும் இந்த கார்பெட்டில் படுத்துடக்கூடாது, இது நல்லா இருக்குது மெது மெதுண்டு, இது இருக்கிறது நல்லா சஜிதா செய்கிறதுக்கு நல்லா இருக்குது, படுக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த கார்பெட்டில் படுத்துடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், மனிதன் சில நேரங்களில் தவறான கனவுகள் உருவாகலாம், குளிப்பு கடமையாகலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அந்த அதாவது தொழுகையினுடைய இந்த ஹால் அசுத்தமாகி இருக்குமே ஆனால் பெரிய தப்பு ஏற்பட்டுரும். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் கனமான விரிப்புகளை நாம் தூங்குவதற்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நம் மூலமாக எந்த விதமான அசுத்தங்களும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். குப்பை கூலங்கள் எதுவுமே ஏற்படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன தூசி கடந்தா கூட நம்ம எடுத்துக்கொண்டு அப்புறப்படுத்தக்கூடிய அக்கறை நாம் ஒவ்வொரு இடத்திலையும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு என்ன அவன் முகத்தை தொடச்சி அந்த டிஷ்யூ கீழே விழுந்துருச்சு, எடுக்கிறான் தான் எடுக்கட்டும், நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த அசுத்தத்தை எடுத்து நம்ம வேற பக்கம் நம்ம போட்டு பள்ளிவாசலை சுத்தம் பண்ணோம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நன்மைகளிலே பெரிய நன்மையும் எடுத்து காட்டப்பட்டன, தீமைகளிலே பெரிய தீமையும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டன. நன்மைகளிலே பெரிய நன்மையாக பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை அகற்றுவதை நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, தீமைகளிலே பெரிய தீமையாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதி மறந்து விட்டதை கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வகையில் நன்மைகளிலே உயர்ந்த நன்மையாகிய இந்த அசுத்தங்களை அகற்றுவது, பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருப்பது என்ற நன்மைகளுக்கு உரியவர்களாக நாம் ஆக வேண்டும். கையில் இன்னைக்கு கையில் எப்பவுமே முசீபத்து இருந்துகிட்டே இருக்கு. இது வந்து ரஹமத்தாகவும் பயன்படுத்தலாம், முசீபத்தாகவும் பயன்படுத்தலாம். அதனால் என்ன செய்யறது, கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, கண்டதையும் பார்க்கறது, அது அல்லது யாராவது வேண்டியவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது. பள்ளிவாசல் அல்லாவிடத்திலே உரையாடுவதற்காக வந்த இடம், அல்லாவிடத்தில் மட்டும் உரையாட வேண்டும்.
ஏதாவது ஒரு முக்கியமான தேவை யார்ட்டையாவது பேசுகிறோம்னு சொன்னால் அதோட நிறுத்திக்கிறோம். அதுக்காக வேண்டி ஃபோனை போட்டு சில நேரங்களில் நம்மளுக்கு நேரம் இருக்காது, அவருக்கு ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம பார்க்குறோம்ல சில நேரங்களில் ஃபோனை போடுவார், அவருக்கு நேரம் இருக்கும், நமக்கு நேரம் இருக்காது. இக்கட்டான சூழ்நிலையில் உட்காந்துருப்போம், அந்த நேரத்தில் அரை மணி நேரம் பேசுவார். இது ரொம்ப குறைவு. சில நேரங்களில் ஒரு மணி நேரம் கூட சில பேர் பேசுவாங்க தானாக, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு மணி நேரம் ஆனவனே கட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போடலாம், அப்படி கட் ஆயிரும். திருப்பி ஃபோன் போடுவார், திரும்பி ஃபோன் போட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு போல, அதான் கட் ஆயிடுச்சு. எப்படி கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் ஆளாக்கிடக்கூடாது. ஏத்திக்காவ் இருக்கும்போது இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபோனில் பேசினாலும் பேச்சு தான், வெளியில் பேசினாலும் சும்மா பேச்சு தான். ஆக மொத்தம் பேச்சை குறைக்கணும். அதுக்காக வேண்டி மூணு இருக்கக்கூடாது, தேவையான விஷயங்களை பேசணும். அப்போ தேவையான விஷயங்களை பேசுவதோடு அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்கு பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கும், குறிக்கோள்கள் இருக்கும், நோக்கங்கள் இருக்கும். அதை அல்லாட்ட மன்றாடி வைங்க, முன்னால் வைங்க. இந்த பத்து நாளும் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக்கொண்டால், அல்லாஹும இன்னக்கா அஃபூன் துஹிப்புல் அஃபு ஃபாஃபு அன்னி என்று ஆயிஷா அம்மையாருக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அதே போல நமக்குன்னு சில குறிக்கோள் இருக்கும். இந்த பாவ மன்னிப்பு மிக முக்கியமான குறிக்கோள். அது அல்லாமல் உலகத்தினுடைய எத்தனையோ குறிக்கோள் இருக்கலாம். எல்லாம் எனக்கு நல்ல படிப்பை கொடு, நல்ல ஒரு வேலையை கொடு, என் நல்ல மனைவியை கொடு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் தேவை தானே. கல்யாணம் ஆகாதவங்க சில பேர் இருக்கலாம், நல்ல ஒரு மனைவியை கொடு, நல்ல சாலிகான குழந்தைகளை கொடு, என்னுடைய குடும்பத்தில் நிம்மதியை கொடு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடு, நல்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை கொடு, ஹலாலான சம்பாத்தியத்தை கொடு. இது மாதிரி நமக்கு தேவையான என்னென்ன நோக்கம் இருக்கிறதோ அல்லாட்ட மன்றாடி கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரியான விஷயங்களை நாம் செய்கின்ற போது அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறான். நாம் கேட்பதை அல்லாஹு தஆலா நமக்கு நன்மை என்றிருந்தால் நிச்சயமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது ஏத்திக்காஃப் இருக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய விஷயம். ஏத்திக்காஃப் பத்து நாள் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி நம்ம ஒவ்வொரு வருஷம் சொல்லுவது உண்டு. அதை யாரும் பிரச்சனையாக நினைச்சிக்கிற கூடாது. அதாவது எல்லாரும் உட்காரக்கூடிய இடம் அளவுக்கு இங்கே இல்லை. அதனால ஏத்திக்காஃப் பத்து நாள் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் என்ன செய்யப்படும், அவங்களுக்காக தனியாக நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதில் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறோம் நானே ஏத்திக்காஃப் இருக்கிறேன் அப்படின்னு வந்து உட்காந்துடக்கூடாது. சஹருடைய உணவும் அவர்களுக்காக தனியாக கொண்டு வந்து கொடுக்கப்படும். அப்போ நானும் ஏத்திக்காஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த உணவில் வந்து உட்காந்துடக்கூடாது. பெருந்தன்மையோடு நம்ம ரெண்டு நாள் ஏத்திக்காஃப் இருக்கிறோம் சொன்னால், இது வந்து நஃபிலான ஏத்திக்காஃப் தான், இது சுன்னத்தில் கட்டுப்படாது, இது நஃபிலான ஏத்திக்காஃப். ஆனால் ரமலானில் இருக்கிறது பெரிய நன்மை, அதை வந்து இதே கிடையாது, இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் பத்து நாள் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த சுன்னத்தான ஏத்திக்காஃப் இருக்குதே அதுக்கு சமமாகாது. அதனால சஹருடைய உணவு எல்லாருக்கும் அங்கே கீழே ஏற்பாடு செய்யப்படும். பெருந்தன்மையோடு நம்ம போய் அங்கே சாப்பிடுவோம். பத்து நாள் ஏத்திக்காஃப் இருக்கிறவங்க மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே போல் இஃப்தாருக்காக வேண்டி அவர்களுக்குன்னு தனி ஒரு ஏற்பாடு செய்யப்படும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம உட்காந்துடக்கூடாது. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கக்கூடியவரெல்லாம் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, உட்காந்துடக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, பகலில் வேலைக்கு போவாங்க, அதே போல் நைட்டு ஏத்திக்காப்பு இருப்பாங்க. நன்மையான விஷயம், பெரிய விஷயம், இதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணும், பெருந்தன்மையோடு சஹருடைய உணவு அங்கே கீழே ஏற்பாடு செய்கிறதுல அங்கே போய் உட்காந்துடணும். இஃப்தாருக்காக வேண்டிய ஏற்பாடு செய்கிறதுல வந்து எல்லாரோடும் பொதுமக்களாக நம்மளும் சேர்ந்து உட்காந்துடணும். ஆனால் இந்த பத்து நாள் ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலில் இஃப்தாருக்காக வேண்டிய ஏற்பாடு செய்கிறாங்க பாருங்க, அந்த ஒரு அதாவது அந்த சர்வீஸில் போய் அந்த ஒரு பணிவிடையில் கூட நம்ம போய் கலந்துக்கொள்ளக்கூடாது. காரணம், இது வந்து அல்லாஹ்வுடைய இல்லம், அந்த உள்பள்ளி, ஏத்திக்காப்புடைய எல்லைன்னு எது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடங்களை பேணி இருக்க வேண்டும். டாய்லெட் போன்ற முக்கியமான தேவைகள், குளிப்பு போன்ற முக்கியமான தேவைகள், இது மாதிரியான விஷயங்களுக்கு மட்டுமே வெளியிலே போகக்கூடிய நிலைமையில் இருக்கணும். வெளியில் போனோம், நம்ம நண்பர் வந்தார் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரொம்ப ஹாயாக வர்றது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஏத்திக்காப்பு இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு சில ஒரு முக்கியமான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவர்களிடத்தில் மற்ற மக்கள் ரொம்ப மரியாதையோடு கவனமாக அதாவது இருக்க வேண்டும். படுத்து கிடக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், என்னங்க பள்ளிவாசல் தானே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பள்ளிவாசல் தானே, காலம் அடக்குங்க அப்படின் கூடாது. அவர் ஏத்திக்காப் இருக்கிறார், அவர்கிட்ட கொஞ்சம் அழகாக ஒரு அருவறுப்பாக தெரியுது, அவர் படுத்திருக்கிறது முறையாக தெரியலை அப்படின்னு சொன்னால் அழகாக தட்டி கொஞ்சம் கவனமாக படுங்க, தொழுகையாளிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, படுக்கை கொஞ்சம் மடக்குங்க, இப்படி மரியாதையா. நம்மெல்லாம் முஸ்லீம்கள், ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்வதைத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு ஒரு குணமாக சொல்லி தந்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். இந்த ஏத்திக்காஃபை முறையாக இருக்க வேண்டும். ஏத்திக்காஃப் இருக்கக்கூடியவர்களிடத்திலும் நாம் முறையாக பழகிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய உண்மையான ஏத்திக்காஃபை இருக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.
கண்ணியமானவர்களே, ஏத்திக்காஃப் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அல்லது சஹருடைய உணவுக்காக வேண்டி இருக்கிறீர்களோ, இன்னைக்கு 21, 23, 25, 29 இந்த ஒற்றைப்படை இரவுகளில் இந்த கியாமுல் லைலும் நடைபெறும். இன்ஷால்லா இன்னைக்கும் நடைபெறும். 3:15 இன்ஷால்லா கியாமுல் லைல் ஆரம்பமாகி 4:30 எல்லாரும் முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும். 4:30 எல்லாருமே போய் அந்த சஹருடைய உணவில் உட்கார்ந்துடும். அது அதுக்காக வேண்டி துவாவிலே ரொம்ப நேரம் என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்து நேரத்தை கழிச்சுட்டு லேட்டாக போகும்போது அங்கே ஏற்பாடு செய்யக்கூடியவங்களுக்கு அது சிரமமாக போயிடும். அப்படி யாராவது கியாமுல்லையில் வந்து கலந்து கொண்டு நாம் இந்த சஹருடைய உணவிலும் கலந்து கொள்ளக்கூடிய எண்ணம் இருந்தால் தயவுசெய்து எல்லாம் பேர் கொடுத்துரும். பேர் கொடுத்துட்டா நமக்காக வேண்டி உணவு ஏற்பாடு செய்வதற்கு தயார், அதாவது ஒரு வசதியாக இருக்கும். 100 பேருக்கு ஏற்பாடு செய்கிறாங்கன்னு சொன்னால் 150 பேர் வரும்போது அது மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு, நெருக்கடிக்கு ஆளாயிருது. எப்படியோ அல்லாஹ் அட்ஜஸ்ட் பண்ணிடுறான், அல்லாஹ்வுத்தால சரி பண்ணிடுறான், இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது சிரமம். அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பெயர்களை மற்ற உரியவர்களிடத்தில், நம்ம பிலால் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நமக்காக உணவு ஏற்பாடு செய்வதற்கு இன்ஷால்லா வசதியாக இருக்கும். அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் சிறந்த ஒரு நல் பலன்களை தந்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனம் சூரா அல் அன்கபூத். இன்றைக்கு சூரா அல் அன்கபூத் முடிவடைந்தது. சூரா ரூம், சூரத்து ரூம் என்ற அத்தியாயம் முடிவடைந்தது. சூரத்து லுக்குமான் என்ற அத்தியாயம் முடிவடைந்தது. சூரத்து அலிஃப்லாமிம் சஜிதா முடிவடைந்தது. அதன் பிறகு சூரத்துல் அஹசாப் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த அத்தியாயத்தில், இந்த அத்தியாயங்களில் ஆரம்பமாக 21வது ஜுசுவை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, அதாவது உத்துலுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வாக்கிமி சலா, நபியே உங்களுக்காக அல்லாஹ் இறக்கக்கூடிய அந்த வேத வசனங்களை ஓதுவீராக. உத்துலுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி வாக்கிமி சலா, தொழுகையை நிலைநாட்டுவீராக. குர்ஆனை ஓதி தொழுவீராக, ஓதுவீராக, தொழுவீராக. இன்ன சலாத்த, நிச்சயமாக தொழுகை, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை உங்களை விட்டும் தடுத்து உங்களை தூய்மைப்படுத்திவிடும். வலதிக்ருல்லாஹி அக்பர், திக்ரு என்பதுதான் மிகப்பெரிய அமல். வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன், நீங்கள் செய்பவற்றை அனைத்தையும் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது சூரத்துல் அன்கபூத் என்ற அத்தியாயத்தில் 45வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில், ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கையில் எப்படி ரூஹ், உயிர் போய்கிட்டு இருக்குதோ, அதாவது உயிர் வந்து, உயிர் மூச்சு நம்முடைய நாசியில் நம்மளை அறியாமலே வந்து போய்கிட்டு இருக்குதோ, நம்முடைய உயிர் மூச்சுக்கு சமமானது தான் இந்த தொழுகை என்பது. தொழுகை என்பது நம்முடைய உயிர் மூச்சுக்கு சமமானது. ஒரு முஸ்லீம் என்று பெயர் சொல்ல வேண்டுமென்றால் தொழுகையாளியாக இருக்கணும். தொழுகையாளி இல்லைன்னு சொன்னால் பெயரளவில் அவன் முஸ்லீமாக இருப்பானே தவிர, நிச்சயமாக அவன் முஸ்லீம்களுடைய பட்டியலில் சேருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும்போது, நேரடி அர்த்தத்தை வச்சு பார்க்கும்போது அது சேர்க்க முடியாத நிலையில் நம்ம இருக்கிறோம். கண்ணியமானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், எவர் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விடுவாரோ அவர், நவூது பில்லா, அல்லாஹ் சொல்ல அப்படி சொல்றதுக்கே நம்மளுக்கு நாவு கூசுது, அவர் காஃபிராகி விட்டார். இதான் அர்த்தம், நேரடி அர்த்தம். நம்முடைய இமாம்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய கிருபையின் காரணத்தினால் இதுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஃபத்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், இதில் வரக்கூடிய அந்த கஃபர் என்ற வார்த்தை இருக்குது பாருங்க, நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு வருது. ஃபத்குரூனி, என்னை நினையுங்கள், அதுக்குருக்கும் உங்களை நான் நினைக்கிறேன், வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன் எனக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள். இதுதான் அங்கே அர்த்தம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் மண் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் ஃபக்கது கஃபர், வேண்டுமென்றே எவர் ஒருவர் தொழுகை விடுவாரோ அவர் நன்றி கொன்ற மனிதராக மாறிவிட்டார், நன்றி கெட்டவராக ஆகிவிட்டார் என்று அர்த்தம் வைப்பாங்க. ஆனால் நேரடி அர்த்தத்தை பார்க்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, கஃபர், காஃபீர் ஆகிவிட்டார் அப்படிங்கிற அர்த்தம் தான். அதனால தொழுகையை விடுகிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படி நோன்பை பற்றி நமக்கு சொல்லுகிற போது, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முந்தைய சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அதே போல முந்தைய உம்மத்துகளுக்கும் ஏதோ ஒரு வகையில தொழுகை இருந்தது. ஒவ்வொரு நபியும் தொழுகையை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய துஆவை பற்றி குர்ஆன்ல சொல்றான், ரப்பி ஜஅல்னி, என்னுடைய இரட்சகனே என்னை நீ ஆக்குவாயாக, முக்கீமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்குவாயாக, வமின் துர்ரியத்தி, என்னுடைய பரம்பரையினர்,
என்னுடைய குழந்தை, அதாவது என்னுடைய பரம்பரையினர், என்னுடைய பிச்சளங்கள் இருக்கிறார்களே, அவர்களும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்படி ஒரு கிருபையை நீ எனக்கு செய்வாயாக. ரப்பி ஜாலினி முக்கிய மசலாத்தி ஒமின் துர்ரியத்தி ரப்பனா வத்த கப்பல் துவா, எங்களுடைய இரட்சகனே எங்களுடைய துவாவை நீ கபூல் செய்வாயாக என்று யார் கேட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நபி? அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பெற்று குளிர்ந்து விட்டு எரியக்கூடிய அதாவது நரக நெருப்பை கூட, பயங்கரமான நெருப்பு குண்டத்தை கூட சொர்க்கலோகத்தை போன்று பூங்காவனமாக மாற்றி அமைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தவங்க. அவர்களை பற்றி நாம சொல்றதுதான் யக்கீனுக்கு ஒரு உதாரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யக்கீனிலும் தவக்குலிலும் உயர்ந்து விளங்கியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் அல்லாஹ்ட்ட என்ன துவா கேட்கிறாங்க? நான் தொழுகையாளியாக ஆகணும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக என்று சொல்றாங்க. நேற்று கூட நம்ம சொன்னோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் குழந்தையாக இருக்கும்போது அம்மாவை பார்த்து, மரியம் அம்மையாரை பார்த்து மக்கள்லாம் சொன்னாங்க, இப்படி ஒரு மோசமானவளா போயிட்டியே, ஒரு ஆண் துணை இல்லாமல் பிள்ளையை பொத்துட்டியே அப்படின்ற உடனே, நான் பேச மாட்டேன், நோன்பு வச்சிருக்கிறேன், அதனால இந்த பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையை காட்டுறாங்க. அந்த குழந்தை பேசியது, தொட்டிலில் கிடக்கக்கூடிய பிறந்து சில நாட்களே, சில மாதங்கள் அல்ல, சில நாட்களே ஆன அந்த குழந்தை பேசுகிறது, கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹுடைய அடியானாக இருக்கிறேன், ஆத்தானியல் கிதாப வஜாலனி நபியா, அந்த அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கின்றான், வஜாலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கே இருந்தாலும் என்னை பரக்கத் புரிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான், வஹவுசானி எனக்கு உபதேசம் செய்திருக்கிறான், பிஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டுமாறு எனக்கு அல்லாஹ் உபதேசம் செய்திருக்கிறான். புள்ள எப்படிப்பட்ட புள்ள? ஒரு நாலஞ்சு நாள் ஆன புள்ள, ஒரு ஏழு எட்டு நாள் ஆன புள்ள. அந்த குழந்தை பேசுகிறது, அல்லாஹ் என்னை தொழுமாறு சொல்லியிருக்கிறான், கொடுக்குமாறும் சொல்லிருக்கிறான், நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம். அல்ல குர்ஆன்ல சொல்லும் போது, உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரை, யக்கீன்னா என்ன அர்த்தம்? நேரடி அர்த்தம், நம்பிக்கை வரும் வரை நீங்கள் அல்லாஹை வணங்கி கொண்டே இருங்கள். சில பேர் என்ன செஞ்சிருது, எனக்கு நம்பிக்கை கம்ப்ளீட் ஆயிருச்சு, அதனால நான் இனிமே தொழுவ வேண்டியது இல்லை, அப்படி சில பேர் திக்ரிலே உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் பார்க்குறோம். இது வந்து மோசமான ஷைத்தானுடைய ஊசலாட்டம், ஷைத்தானுடைய குழப்பம். நபியை விட யக்கீனிலே உறுதியானவர்கள் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வஃபாத்தின் சமயத்தில் நாவு முணுமுணுக்கிறது, ஆயிஷா அம்மையார் காதை கொடுத்து கேட்குறாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை தொழுகை. அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? தொழுகையை பற்றி அச்ச உணர்வோடு கூடிய வார்த்தைகள். சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தொழுகையில, ஃபஜ்ருடைய தொழுகையில குத்தப்படுறாங்க. குத்தப்பட்டு அந்த குத்துன மனுஷன் இருக்கிறானே, அவன் என்ன செஞ்சான்? அந்த குத்திய அந்த குருவாலை கொண்டு மேலையும் கீழையும் அப்படி ஆட்டி அசைச்சிட்டு போயிட்டான், ஓடிட்டான். போர்வையை போட்டு மட்டைக்கு பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அது வேற விஷயம். அவன் கொண்டவன் யாரு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அந்த உயிர் போகக்கூடிய நிலைமையில குற்றுயிரோடு இருக்கிறாங்க, சில நாட்கள் இருந்தாங்க. பாலை கூட அந்த வாயில ஊத்துன உடனே அந்த குடல் வழியா வெளியே வந்துருமா, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலையில உயிரை புட்டுச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோட என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட செய்துனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, என்னை கொண்டவன் யாரு? ஒரு யூதன் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மூமினுடைய கையால குத்தப்படாம இருந்தனே, அப்ப நான் மூமின் நல்லவனா தான் இருக்கிறேன், அவன் என்னை பொறாமையால தான் கொடுத்திருக்கிறான். அப்போ உமர் ரலியல்லாஹு எந்த விஷயத்தை யோசிக்கிறாங்க பாருங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்திலே சொல்லி வைத்திருந்தார்கள், தொழுகையின் நேரம் வந்தால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று. அவர்கள் மயக்கம் திடீர்ந்தாப்புல மயக்கம் ஆகுவாங்க, மயக்கம் தெளிவார்கள், மயக்க தெளிஞ்சவனே கேட்பாங்க, எந்த தொழுகை நேரம் இது அப்படின்னு கேட்பாங்க. என்ன தொழுகை நேரம் இது? கண்ணியமானவர்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, பயங்கரமாக உயிர் போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, அவர்களுடைய வயிற்றிலே உணவு தேங்கவில்லை, தண்ணீரும் தேங்கவில்லை, பால் தேங்கவில்லை, அப்படிப்பட்ட உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய நேரம், மயக்கம் தெளிந்த அடுத்த கணம், இது எந்த தொழுகையின் நேரம்? நான் தொழுகிறதுக்கு பாக்கி இருக்குதான்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் தொழுகையை பேணக்கூடிய சஹாபாக்களை பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்றான், வத்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சித்திகன் நபி இன்னஹு கான சாதிகல் வாதி வ கான ரசூலன் நபியா. இஸ்மாயிலினுடைய சரித்திரத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், வத்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வாதி, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இன்னஹு கான சாதிகல் வாதி வ கான ரசூலன் நபியா, அவர் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார்.
என்று அல்லாஹ் சொல்லிட்டு வக்கானைய முரு அகலஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வக்கானைய முரு அகலஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வக்கான இந்த ரப்பிஹி மருதியா, அவர் தன்னுடைய குடும்பத்தாரை தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் ஏவக்கூடியவராக இருந்தார். வக்கான இந்த ரப்பிஹி மருதியா, இவ்வாறெல்லாம் அவர் செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ்விடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்டவராக இருந்தார். அல்லாஹ் சொல்றா இஸ்மாயில் அலிஸ்லாத்தை பத்தி, இப்படி ஒவ்வொரு நபியும் தொழுகையை பத்தி பேசியிருக்கிறான். ஏதோ ஒரு வகையில அவங்க தொழுகக்கூடிய கடமையை உண்டாக்கப்பட்டிருந்தார்கள். தொழுகையினுடைய அவசியத்தை அந்த நபிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான், சஹாபாக்களும் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு அளவலாவார்கள், உலக விஷயத்திலும் சரி மறுமை விஷயத்திலும் சரி எங்களோடு பேசுகிற போது எங்களில் ஒருவராக இருந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, எப்பவுமே அப்படியே அதாவது நான் திக்ர்ல உள்ளவன், நான் நபி, நான் வந்து குடும்பத்தாட்டிலாம் சிரிச்சு பேசக்கூடாது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நம்மள சில பேர் அப்படித்தான், ரொம்ப கொஞ்சம் நல்ல பேணுதலான ஒரு தொழுகையாளியா ஆன உடனே நல்லா எப்பவும் திக்கிறல தான் இருப்பேன், நம்ம வந்த உடனே நம்ம பிள்ளைங்கள்லாம் ஓடி போய் பயந்து ஓடி ஒதுங்கிடணும், அப்போ வாப்பா பேச மாட்டாரு திக்கிறல தான் இருப்பார். இப்படி இல்லை மார்க்கம், மார்க்கம் அப்படி சொல்லலை. சல்லல்லாஹு அவருடைய வழிகாட்டல் அப்படி இல்லை. வீட்டுக்கு போனா நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னா அஞ்சாவது பேரா நபி அவர்கள் கலந்துக்குவாங்க. சஹாபாக்கள் உலகத்தை பத்தி பேசும்போது கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் சொன்னா அவர்களில் ஒருவரை போல ரொம்ப அளவலாவக்கூடியவர்களாக, ஒரு ஒரு அதாவது அவர்களில் ஒரு சகஜமாக பேசக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, வீட்டுக்குள்ள நபி அவர்கள் வந்தா குதூகலமா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, எப்ப பாங்க சொல்லப்படுதோ எங்களை யார் எங்களை முன்ன பின்ன தெரியாத மாதிரி எந்திரிச்சு போயிருவாங்க தொழுவுறதுக்கு அப்படிங்கிறாங்க. பாங்கு சொல்லப்பட்ட உடனே நபி அவர்களுடைய நிலைமை எப்படி மாறிடும், நீங்க யாரும் நான் யாரோ அப்படின்னு சொன்ன மாதிரி நான் அல்லாவோட நான் தொழுவ போறேன், நான் அல்லாவுடைய தொடர்போட உண்டாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம எந்திரிச்சு போயிருவாங்களாம். அந்த அளவிற்கு தொழுகைக்காக வேண்டி முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக நபிமார்களும் இருந்தார்கள், சஹாபாக்களும் இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, தொழுகை ரொம்ப முக்கியமானது. தொழுகை நமக்காக நாம் செய்யக்கூடிய தீமையின் மூலமாக கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரகம் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சொர்க்கமும் இருக்கு நரகமும் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சொர்க்கமும் உருவாக்கப்பட்டிருக்குது நரகமும் உருவாக்கப்பட்டிருக்குது. நாம் நல்லவர்களாக இருந்தால் நமக்காக உருவாக்கப்பட்ட நரகம் மூடப்படுது, சொர்க்கம் அந்த இடம் தயாராக வைக்கப்படுது. நம்ம அல்லாஹ் காப்பாற்றணும், தீயவர்களாக மாறிவிட்டால் நமக்காக உருவாக்கப்பட்ட அந்த சொர்க்கம் மூடப்பட்டு நரகத்தினுடைய இடம் தயார் நிலைக்கு ஆளாக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப லிகாஹு வமன் அபுகல்ல லி வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ லிகாஹு. யார் அல்லாவை சந்திக்க விரும்புவாரோ அவரை அல்லாவும் சந்திக்க விரும்புகிறான், யார் அல்லாவை சந்திப்பதை வெறுப்பாரோ அவரையும் அல்லாஹ் சந்திப்பதை வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ரசூலல்லாஹ், அல்லாவை சந்திப்பதை விரும்புவது என்று சொன்னால் மௌத்து தானே, மௌத்து தானே, மௌத்து வந்தால் தானே அல்லாவை போய் சந்திக்க முடியும், அதை யார் தான் விரும்புவாங்கன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மௌத்தை யார் தான் விரும்புவாங்க, அல்லாவை சந்திப்பதை வெறுத்தாரோ அவரை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னால் நம்மெல்லாம் எல்லாம் வந்து மௌத்தாவது வெறுக்க தான் செய்கிறோம், அப்படி இருக்கும்போது அல்லாஹுத்தால நம்மளை எல்லாம் வெறுக்கிறானா அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கருத்து இல்லை, இங்கே இந்த ஹதீஸுக்கு அந்த கருத்து இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு விளக்கத்தை சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணப்படுக்கையில் கிடக்கும் போது அந்த மனிதனுக்கு நல்ல மனிதனாக இருந்தால் சொர்க்கத்தை காட்டப்படுதான், நரகத்தையும் காட்டப்படுதான். நரகத்தை காட்டப்பட்டு சொல்லப்படுமா, மனிதா நீ தீயவனாக இருந்திருந்தால் நீ தங்க வேண்டிய இடம் இந்த இடமாகத்தான் இருந்துச்சு, ஆனா நல்லவேளை நீ நல்லவன் ஆயிட்ட, இந்த இடம் உனக்காக வேண்டி மூடப்பட்டுட்டு நீ இப்ப தங்க போற இடம் எது தெரியுமா, இந்த இடம் தான் அப்படின்னு சொர்க்கத்தினுடைய இடத்தை அவனுடைய தங்க போற இடத்தை காட்டப்படுது. அதனுடைய செழிப்பையும் சிறப்பையும் அவனுடைய வெகுமதிகளையும் உயர்வான நன்மாராயங்களையும் பார்க்கக்கூடிய அந்த மனிதன், நான் சீக்கிரம் மூத்தா போகணும், என்னட்ட அல்லாட்ட கூட்டிட்டு போங்க, என்னைய சீக்கிரம் கூட்டிட்டு போங்கன்னு அல்லாவை சந்திப்பதை அந்த மனிதன் ஆசை வைக்கிறான். அதனாலதான் நல்லவங்களுடைய ஜனாசா ரொம்ப லேசா இருக்குமா, தூக்கிட்டு போறதுக்கு இலகுவா இருக்குமா, கெட்டவங்களுடைய ஜனாசாவை தூக்கி பாருங்க, அது வந்து அவர் சின்ன ஒல்லியான உடம்பா இருந்தாலும் கனமா இருக்குமா. காரணம் என்னன்னு சொன்னா, தீய மனிதனிடத்திலே சொர்க்கத்தை காட்டப்படுமா, காட்டப்பட்டு சொல்லப்படுமா, நீ தங்க இருந்த இடம் இந்த இடம் தான், நீ தங்க இருந்த இடம் இந்த இடம் தான், ஆனா நீ என்ன செய்யற, கெட்ட விஷயங்களை அதிகமா செஞ்சிட்ட, மோசமான காரியங்களை செஞ்சிட்ட, சொர்க்கத்துக்கு தகுதி எற்றவனா போயிட்ட, நீ நரகத்துல தங்க போற இடம் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லப்படுமா. அந்த மனிதன் சொல்லுவானா, கை செய்தமே என்னை கொண்டு போயிடாதீங்க, என்னை எங்க அல்லாஹ் அல்லாஹ்ட்ட அல்லாஹ்வை பார்க்கவே நான் விரும்பல, அல்லாஹ்வை சந்திக்கிறதே நான் விரும்பல, என்னை கொண்டு போக வேணாம் கொண்டு போக வேணாம்னு கதறுவானா, இந்த மனிதனை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
இப்படி அல்லாவை சந்திப்பதை அந்த நரக காட்சியை பார்த்த உடனே அல்லாவுடைய கண்ணில் எப்படி நம்ம முழிக்கிறது அப்படின்னு நினைச்ச அந்த மனிதன் அல்லாவை சந்திக்கிறதை வெறுக்கிறான் பத்தியெல்லாம், அந்த மனிதனை அல்லாஹ் சந்திப்பதை வெறுக்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொன்னார். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட கடுமையான நம்ம பாவங்களின் மூலமாக அதாவது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகம் இருக்குதே, இந்த தொழுகையின் மூலமாக அணைக்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தபுரானியில் வரக்கூடிய ஹதீஸ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யுபஅத்து முனாதி இந்த ஹல்ரத்தி குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகையினுடைய நேரம் வந்தவுடன் ஒரு அழைப்பாளர் எழுந்திருக்கிறார், எழுந்து சொல்கிறார், கூமோ எழுந்திருங்கள், தொழுகைக்காக வேண்டி தயாராகுங்கள், உங்களுக்காக நரக நெருப்பை நீங்கள் மூட்டி எரியூட்டி கொண்டிருக்கிறீர்களே அந்த நெருப்பை அணைத்து விடுங்கள் இந்த தொழுகையின் மூலமாக என்று அழைப்பாளர் ஒரு மலக்கு சொல்கிறார்கள். ஒரு நல்ல மனிதர் எந்திரிக்கிறாங்க, தொழுகையை தொழுகிறார் என்று சொன்னால் அந்த ஃபஜ்ருலேருந்து லுஹர் வரைக்கும் செஞ்ச அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடறான். லுஹருடைய தொழுகையை தொழுத உடனே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அதுக்காக வேண்டி எரியூட்டப்பட்ட அந்த நரகத்தினுடைய நெருப்பு அணைக்கப்படுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு பின்னாலே ஃபைதா ஹலரத்தில் அஸ்ரு, அஸ்ருடைய தொழுகை நேரம் வந்த உடனே அதே மாதிரி ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், உடனே எந்திரிக்கிறார், நல்லவங்க எந்திரிக்கிறாங்க, போய் ஒது செய்யறாங்க, தொழுவன் இருக்கிறாங்கன்னு சொன்னா லுஹர்லேருந்து அஸ்ர் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் என்ன செய்யப்படுகிறார், அந்த நரகம் அணைக்கப்படுகிறது, அது அந்த தொழுகையின் மூலமாக அணைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களை, இவ்வாறு ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலேயும் இது மாதிரியான பரிசுத்த தன்மைகள் அந்த மனிதருக்கு உருவாகிறது. இந்த பரிசுத்த தன்மையை பத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் வீட்டிலிருந்து தன்னுடைய வேலைக்கு செல்லக்கூடிய இடத்திற்கு 5 ஆறுகளை கடந்து செல்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆற்றிலும் குளித்து விட்டு செல்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 5 முறை குளிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய மேனியிலே அழுக்கு தேங்கி இருக்குமா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். இல்லை யார சொல்லலாம், அழுக்கு எப்படி தேங்கி இருக்கும், ஒரு நாள் குளிச்சாலே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சாலே அழுக்கு தேங்கி இருக்காது. அப்போ ஒரு நாளைக்கு 5 தடவை அந்த மனிதர் குளிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமா அவர் அழுக்கு இல்லாதவராக தான் இருப்பார். அதே போலதான் 5 நேரம் தொழுகக்கூடிய மனிதர்களுடைய பாவ பட்டியலிலே பாவங்களே இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தன்மை உருவாக்கிக் கொள்வதற்கு நம்மிடத்திலே அவசியம் என்ன, தொழுகையை 5 கால தொழுகையை பேணுதலாக தொழ வேண்டும். சித்தீகீன், சுஹதாக்கள் ஆகிய நல்லோர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலமாக நம்மை சேர்க்கிறான். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார், யா ரசூலல்லாஹ், ஆராயித்த, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இன் ஷஹர்து வ அத்தைத்து ஜகாத், அதாவது இன் ஷஹித்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லி இருக்கிறேன், உங்களை ரசூல்னு ஏத்துக்கிட்டு இருக்கிறேன், 5 நேரம் தொழுகிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறேன், அதே போல இப்படியெல்லாம் நான் செய்தேனே என்றால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின சித்தீகீன வ ஷுஹதா, நீங்கள் மனாலை மறுமையில எழுப்பப்படுகிற போது உண்மையாளர்கள் சுஹதாக்களோடு எழுப்பப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதர் நபி அவர்களிடத்தில் வந்தார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன, என்ன கடமை, ஒன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பெல்லாம் ஹஜ்ஜி கடமை ஆகல, நபி அவர்கள் சொன்னார்கள், நீ வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உளமாற நீங்கள் சாட்சி சொல்லி நீங்கள் நாவினால் மொழியுங்கள். 2வது தொழுகையை நிலைநாட்டுவது, 3வது ஜக்காத், 4வது அதாவது நோன்பு என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதை விட அதிகம் எதுவும் இருக்கிறதா, இல்லை, இதுதான் கடமை என்று சொன்னபோது அந்த மனிதர் சொன்னார், இதை விட இனிமேல் நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். அவர் ஒரு கிராமப்புறத்து அரபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருடைய சொல்லில் உண்மையாளராக இருந்தால், சொர்க்கவாதிகளில் ஒருவரை பார்க்கக்கூடியவராக இருந்தால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். தொழுகை என்பது அவ்வளவு முக்கியமானது. ஒரு மனிதர் தொழுகையை விட்டாரேயானால் அவர் இந்த மார்க்கம் என்ற இந்த தூணை இடித்து விட்டார் என்று அர்த்தமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு அருகிலே ஒரு தடவை நான் இருந்தேன். அபு உஸ்மான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு தாபி அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களோடு நாங்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தோம், ஒரு மரத்துக்கு கீழே எல்லாரும் இருந்தோம். அந்த நேரத்தில் இலையுதிர் காலம், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கிளையை பிடிச்சி உழுக்குறாங்க, அப்படியே இலையெல்லாம் கொட்டுது, அது மொட்டை மரமாக போச்சு. உடனே கேட்டாங்க, நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு நீங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் நீங்கள் எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இது மாதிரியான ஒரு மரத்துக்கு கீழே நாங்கள் இப்படி இருந்தோம், நபி அவர்கள் இதே மாதிரி கிளையை பிடிச்சி உழுக்குனாங்க, இலைகள்லாம் கொட்டுனுச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தோழர்களே, நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு நீங்கள் கேட்கக்கூடாதான்னு கேட்டாங்க. நாங்கள் கேட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர்
அதாவது இதா தவல்லா இன்னல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் இதா தவல்ல ஃபாஸனல் உலுவ, அழகிய முறையிலே உலுவை நிறைவேற்றி சும்மா சல்ல சலாத்தில் கம்சா, ஐந்து நேர தொழுகைகளையும் பேணுதலாக தொழுதால் அந்த மனிதருடைய பாவங்கள் அவரை விட்டும் அவருடைய பட்டியலில் இருந்து தஹாத்தத் ஹதாயாஹு கமா தஹாத்தத்தில் வரக்கும் மின் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்திலிருந்து இலைகள் எப்படி உதிர்ந்து விழுந்தனவோ அதே போல அவருடைய பாவ பட்டியலிலிருந்து பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து அவர் பரிசுத்தமாகி விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி நபி அவர்கள் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, மனிதனுடைய மனதில் பதியக்கூடிய வகையில இந்த உதாரணங்கள் அமைந்திருக்கிறது. இனிமானவர்களே, இலையுதிர் காலத்து நேரத்தில் நம்ம ஒரு மரத்துக்கு கீழே போகும்போது அந்த இலை உழுதுன்னு வச்சுக்கிறீங்க, உடனே நபி சொன்ன இந்த ஹதீஸ் யாவும் வரும், ஆஹா தொழுவணுமே தொழுதா இப்படிலாம் இலைகள்லாம் உதிர்ற மாதிரி நம்முடைய பாவப்பட்டியலேருந்து பாவங்கள்லாம் உதிர்ந்துரும் அப்படிங்கிற யாவும் வரும் பாருங்க. மனசுல பதிகிறதுக்காக வேண்டி நமக்கு உதாரணம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு விளக்குகிறார்கள். இனியமானவர்களே, தொழுகையை பற்றி நம்ம சொல்றா இருந்தால் நிறைய விஷயங்களை சொல்லலாம், அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன. தொழுகையை நாம் உயிர் மூச்சை போன்று நாம் நினைக்க வேண்டும். எனவே எந்த நிலையிலும் தொழுகையை நாம் விட்டுவிடக்கூடாது. தொழுகையை நாம் சரியான முறையிலே பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அதாவது வஹபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யக்கீன். ஆரம்பத்தில் சொன்னோம், யக்கீன் வருகிற வரை நீங்கள் அல்லாவை வணங்கி கொண்டே இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யக்கீனுக்கு மன உறுதி வருகிற வரை என்பது அர்த்தம் அல்ல, எல்லாருக்கும் உறுதியான ஒரு விஷயமாகிய மரணம் வருகிற வரை அல்லாவை வணங்கி கொண்டே இருங்கள். மரணம் வருகிற வரை நீங்கள் அல்லாவை வணங்கி கொண்டே இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, மௌத்து சமயத்தில் கூட நமக்கு நினைவு இருக்கிறது என்று சொன்னால் தொழுகையை விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சஹாபாக்களுடைய தோல்புஜத்தின் மீது கை போட்டவர்களாக பள்ளிவாசலுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். அவருடைய காலு எழுந்து நடக்க முடியாம கீழே இழுத்துக்கிட்டே வந்ததை நாங்கள் பார்த்தோம் சொல்றாங்க. அவ்வளவு முக்கியம், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறது அவ்வளவு முக்கியமான விஷயம். இப்படி தொழும் போது என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான அருவறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் உங்களை அது தடுத்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பெருமானா சல்லாசம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யார் சொல்லலா, ஒரு மனிதர் இரவெல்லாம் தொழுகிறார், பகல ஆயிட்டா அவருடைய வேலைக்கு அவருடைய தொழில ஆரம்பிச்சிடறார். என்ன தொழில்? திருட்டு தொழில். திருட்டு தொழிலுக்காக போக ஆரம்பிச்சிருந்தாரு யார சொல்லலாம், நைட்டெல்லாம் தொழுகிறாரு, ஆனா பகல் ஆரம்பிச்ச உடனே அழகா எந்திரிச்சு திருட்டு தொழிலுக்காக போயிடுறாரு. அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய தொழுகை சரியானதாக இருந்தால் கூடிய சீக்கிரம் அவருடைய அந்த திருட்டு என்ற பழக்கத்தை விட்டும் அது அவரை தடுத்து விடும் என்று சொன்னார். ஒரு மனிதருடைய தொழுகை ஒரு மனிதருடைய தீமையை தடுக்கவில்லை என்றால் அவர் உண்மையிலே தொழவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்முடைய தொழுகை பக்தி மிகுந்ததாக இருந்தால் நம்முடைய தீமைகளை விட்டும் அது தடுத்துவிடும், நம்மை பரிசுத்தமானவர்களாக ஆக்கிவிடும். ஆக வரக்கூடிய காலத்தையும் நமக்கு பரிசுத்தமாக்கி முந்தைய காலத்தையும் பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாதனம் வணக்கம் இந்த தொழுகை என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் விளங்குவதற்குரிய தௌஃபீக்கை நம்ம தருவானாக. அப்படிப்பட்ட தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.